உண்மையா சொல்லணும், இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நீங்க தான் இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகர்கள். இதை நான் உரிமையோடு சொல்வேன். ஏன்னா சென்ற வருடம் அப்பொழுது கொரோனா இரண்டாவது பேரலை இருந்தது, மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ களத்தில் இறங்கி உங்களுடைய உயிரையும் பார்க்காம இந்த தூய்மை பணிகளில் ஈடுபட்டிருந்த நீங்கள் தான் உண்மையான அந்த கோவிட் தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள், உண்மையான முன்கள பணியாளர்கள்லாம் தூய்மை பணியாளர்கள் தான். அதனால தான் இந்த கோவிட் ஓசி போடுறத கூட முன்கள பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அதனோட விளைவு தான் என்று நம்மளோட மூணாவது அலை வந்தாலும் சரி, நாலாவது அலை வந்தாலும் சரி, நம்ம இந்த கொரோனாவை வந்து எளிதில் நாம் வென்றெடுத்திருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சி சிறப்பு விருந்தான் என்னோட பேர் போட்டிருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினர். உங்கள் பணிக்காக, உங்களுடைய உழைப்பிற்காக, உங்களுடைய பாதங்களை தொட்டு நான் இந்த நிகழ்ச்சியில் நான் வணங்கி, எனக்கு இப்படி ஒரு பெருமை, இப்படி ஒரு வாய்ப்பு. ஒரு மாதத்திற்கு முன்பு என்னுடைய மனைவி கிருத்திகா அவர்களும் அஸ்வின் அவர்களும் கங்கா அவர்களும் அதனை வந்து சந்தித்து இந்த மாதிரி கழிவறை திருவிழா ஃபெஸ்டிவல், டாய்லெட் ஃபெஸ்டிவல் அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியல, ஏன்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கேள்விப்பட்டிருக்கோம், ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் கேள்விப்பட்டிருக்கோம், அதனால் டாய்லெட் ஃபெஸ்டிவல்லாம் என்ன அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட ஒரு விஷயமா சொல்லும்போது எனக்கு கண்டிப்பாக இதை நம்ம செய்யணும் அப்படின்ட்டு தோணுச்சு. குறிப்பாக இது பெண்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மிக மிக ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த கக்கூஸ் அப்படிங்கிற ஆப், நம்ம சொன்ன மாதிரி அந்த வார்த்தையே நம்ம பிரயோகப்படுத்துறதுக்கு நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பேர்லேயே ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணி அந்த ஒரு டாய்லெட்டையும் மேப் பண்ணியிருக்காங்க. அந்த மேப்பிங் பண்ணுறதுக்கான அந்த பல்வேறு மாணவர்கள் வாலண்டியர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் மூன்று நாட்கள் சென்னையை சுற்றி சுற்றி அத்தனை மாநகராட்சி கழிவறைகளையும் சுற்றி போய் பார்த்து அதை மேப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து ஒரு டாய்லெட் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் அதில் வந்து அந்த மார்க் கொடுக்குறோம், ஒரு இதோட கிளீன்லினஸ் எப்படி இருக்குது, இது வந்து நம்ம எவ்வளோ ஈஸியாக சுத்தமாக எவ்வளோ சுத்தமாக இருக்குது, எவ்வளோ ஈஸி ஆக்சசபிலிட்டி இருக்குது, இதை நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணுவீங்களா, அது க்ளீனாக இருந்துச்சா அப்படின்னு அதில் வந்து மார்க் போட சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக பத்திரிகை நண்பர்களாகிய நீங்கள் இதை வந்து நம்ம இன்றைக்கி ஒரு நாள் நிகழ்ச்சி ரெண்டு நாள் நிகழ்ச்சி நடத்திட்டு போயிடுறோம், ஆனால் இந்த ஆப்பை தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ஆப்பினால் கண்டிப்பாக மக்களுக்கு எவ்வளோ பிரயோஜனம் இருக்கும், அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் உங்களுக்கும் இது வந்து ஒரு நிச்சயமாக. இப்போ இந்த இடத்துல 15 பேருக்கு சிறந்த பராமரிப்புன்னு சொல்லி 15 கழிவறைகளை தேர்ந்தெடுத்து விருது கொடுத்துருக்குறோம், தூய்மையாக இருக்குது அப்படின்னு. இந்த 15 வந்து அடுத்த இது தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நிறைய நடக்கணும். இந்த 15-30 ஆகணும், 30-45 ஆகணும், இது மாதிரி அத்தனை டாய்லெட்டுமே அத்தனை கழிவறைகளுமே தூய்மையாக இருக்குது அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி இந்த ஆப் கண்டிப்பாக எல்லோருக்கும் பயன்படுபடியாக இருக்கும் அப்படின்னு தெரிவித்து, இங்கே கங்கா அவர்கள் பேசும்போது, அஸ்வின் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க இந்த மாதிரி கிருத்திகாக்கா வந்து அவங்க எங்கள் டீம் அப்படின்னு. இப்போ என்னை விட சேப்பாக்க திருவள்ளிக்கணி தொகுதியில் என்னை விட அதிகமாக என்னுடைய மனைவி தான் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன பயமும் இருக்குது, அடுத்த தேர்தலில் நான் வேறு ஏதாவது தொகுதி மாறணுமா அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பணிகளை எடுத்து கீழேருந்து முடச்சிக்கிட்டே இருக்காங்க, அந்த அளவுக்கு சிறப்பாக அந்த பணிகளை எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அஸ்வின் அவர்கள் சொன்னது போல் அவங்க ஒரு டீம், நாங்கள் ஒரு டீம்லாம் கிடையாது. தலைவர் அவர்கள் இந்த உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேயரை கொடுத்துருக்குறாங்க, ஒரு நல்ல ஒரு துணை மேயரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இனிமேல் நல்ல ஒரு ஆஃபீஸர்ஸ், நல்ல அஃபீஷியல்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், கார்பரேஷன் கமிஷனர், இப்போ அத்தனை பேரும் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரே டீமாக இருந்து இந்த டாய்லெட் ஃபெஸ்டிவல், இது எதற்காக எந்த நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதோ அதன் நோக்கம் முழுமையாக நிறைவேறும் வரை நம்முடைய அத்தனை பேருடைய உழைப்பும் ஒன்றாக ஒரே நோக்கோடு இருந்து சென்னையில் இப்போ ஆரம்பிச்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு இந்த டாய்லெட்டுக்கான, சென்னை மாநகராட்சிக்கான இந்த டாய்லெட் க்ளீனாக இருக்கணுங்கிற இந்த முன்னெடுப்பு அடுத்து விரிந்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியாவிலே தமிழ்நாடு வந்து எப்படி தலைவர் அவர்கள் இந்தியாவிலே நம்பர் 1 சிஎம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இந்தியாவிலேயே நம்பர் 1 சேஃப்டி அண்ட் கிளீனினஸில் நம்முடைய மாநகராட்சி கழிப்பறைகள் தான் நம்பர் 1 அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி நாம் அத்தனை பேரும் பயணிப்போம். அதற்கு நான் உங்கள் அத்தனை பேருக்கும், நம்முடைய கழக அரசும் அத்தனை பேரும் துணை நிற்போம்.